ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாப்பாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் நம்ம எல்லோருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு சூப்பரான பேக்கரி ஸ்வீட் பாதுஷா. எப்படி வீட்டிலேயே ரொம்ப பர்ஃபெக்டாக பேக்கரி மாதிரியே செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க கிச்சனுக்கு. இப்போ ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு மைதா சேர்த்துடுறேன். கூடவே கால் ஸ்பூன் சுகர், ஒரு பிஞ்ச் அளவு பேக்கிங் பவுடர் சேர்த்துட்டு 1.5 ஸ்பூன் வெண்ணெய், வெண்ணெய் வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சேர்த்துட்டு காய்ச்சி ஆற வச்ச பால், பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. கோதுமை மாதிரி மைதா வந்து அதிகம் தண்ணீர் இழுக்காது. ஸோ கொஞ்சம் கவனமாக கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி பிசைஞ்சு எடுத்துடலாம். நம்ம சப்பாத்தி மாவுக்கு பிசைகிற மாதிரி ரொம்ப சாஃப்டாக பிசைஞ்சிடக்கூடாது, கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இந்தளவுக்கு நல்லா பிசைஞ்சதும் இதை மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கிடையில் நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணுறேன். கூடவே 1/2 கப் தண்ணீர், கொஞ்சமாக ஒரு பிஞ்சளவு குங்குமப்பூ, இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஸ்கிப் பண்ணிடுங்க. சேர்த்துட்டு நல்லா கொதி வந்ததும் குறைவான தீயில வச்சு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். கொஞ்சமாக ஃபியூ ட்ராப்ஸ் அளவுக்கு எலுமிச்சை சாறு, 2-3 ஏலக்காவை தட்டிட்டு இதில் சேர்த்துடலாம். ஒரு கம்பி பதத்தை சுகர் சிரப் தாண்டிட வேணாம், இல்லைன்னா பாதுஷாக்குள்ளே அந்த சுகர் வந்து இறங்காது. ஸோ கரெக்டாக 1 கம்பி பதத்துக்கு முன்னவே ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம மாவு வந்து 10 நிமிஷம் நல்லா ஊறி இருக்குது. அதுலேருந்து ஒரு குட்டி பால் எடுத்து நல்லா உருட்டிடுங்க. உருட்டிட்டு மேல் பக்கம் வந்து லேசாக விரல் வச்சு ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா பாதுஷாவுடைய ஷேப் கிடச்சிரும். சில பேக்கரியில் 2 பக்கமுமே அதே மாதிரி லேசாக ப்ரெஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வேணும் அப்படின்னா இந்த பக்கமும் லேசாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு சென்டரில் கை வச்சு இந்த மாதிரி உருட்டினீங்க அப்படின்னா 2 பக்கமுமே உங்களுக்கு லேசாக குழி மாதிரி வந்திருக்கும். நம்ம மெது வடைக்கு மாதிரி ரொம்ப அழுத்தம் கொடுத்து ஓட்ட போட்டுற வேணாம். லேசாக கை வச்சுட்டு விரல் வச்சு ப்ரெஸ் கொடுத்தீங்கன்னா இந்தளவுக்கு சரியான பேக்கரியில் கிடைக்கிற மாதிரியான ஷேப் உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ அதே மாதிரியே எல்லாத்தையும் செஞ்சு வச்சுருங்க. அல்லது நார்மலாக நீங்கள் 1 பக்கம் மட்டும்தான் போடுவீங்க அப்படின்னா 1 பக்கம் மட்டும் கை வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதுவும் சூப்பராகவே இருக்கும். இப்போ ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு அதில் சேர்த்துடலாம். ரொம்ப முக்கியமான திங், நம்ம குலோப் ஜாமுக்கெல்லாம் எப்படி ஆயில் ஹீட் பண்ணுவோம், ரொம்ப ஹீட்டாக இருக்கக்கூடாது, அண்டு ரொம்ப குறைவான தீயில் வச்சுக்கணும். ரொம்ப சிம்மில் வச்சு 80% தான் ஆயில் ஹீட்டாக இருக்கணும். அப்போ தான் பாதுஷா உள்ளேன்னா நல்லா வெந்திருக்கும், இல்லைனா வெளியில் கரைஞ்சிடும், உள்ளே சுத்தமாக வேகாது. ஸோ இதை வந்து முக்கியமாக நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்தளவுக்கு லேசாக நிறம் மாறி வந்ததும் சிம நல்லா வெந்து வந்துருச்சுன்னு தெரியும் போது அதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. இதே மாதிரி இப்போ ஒரு பவுலில் நம்மளுடைய சுகர் சிரப்பை வந்து சேர்த்துடலாம். ரெண்டுமே ஹீட்டாக இருக்கணும். சுகர் சிரப்பும் லேசாக வெது வெதுப்போடு இருக்கணும், அண்டு பாதுஷாவும் சூட்டோடு நம்ம வந்து உடனே சேர்த்துடணும். ரெண்டுமே ஆறிடக்கூடாது. சுகர் சிரப் அப்படி ஆறிடுச்சு அப்படின்னா லேசாக சூடு பண்ணிக்கோங்க. அப்போ தான் உள்ளுக்குள்ளே வந்து அந்த நல்லா ஜீரா வந்து இறங்கி வரும். எல்லா பாதுஷாவும் அதில் சேர்த்தாச்சு. பாதுஷா வந்து மூழ்கிற அளவுக்கு சுகர் சிரப் இருக்கட்டும். இப்படியே ஒரு 10-15 நிமிஷம் மட்டும் இருக்கட்டும். ஏன்னா பாதுஷா வந்து ஒரு மிதமான இனிப்பில் தான் இருக்கும். ஸோ ஒரு 15 நிமிஷத்துக்கு பிறகு நம்ம தனியாக எடுத்துடலாம். ஸோ இப்போ அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். மேலே தேவைப்பட்ட கொஞ்சமாக பாதாமல் துரிய வச்சுருந்தேன், லேசாக வச்சு கொஞ்சமாக குங்குமப்பூவும் வைக்கிறேன். இது சும்மா அழகுக்காக தான், வேணாம்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. அவ்வளோதான் நம்மளுடைய சூப்பரான பாதுஷா. பேக்கரி ஸ்வீட்லேயே ரொம்ப மிதமான இனிப்பில் இருக்கிறனால எல்லோருக்குமே இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதை வீட்லேயே நம்ம ரொம்ப சூப்பராக பேக்கரி மாதிரி செஞ்சிடலாம். ஸோ மிஸ் பண்ணாமல் நீங்களும் இதே மெத்தடில் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் சொன்ன ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.